வெல்கம் டு கோல்கஃபிங். என்னோட நேம் அஸ்வா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் முகேஷ் அம்பானி. எஸ், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் ஏஷியா. இவரை பத்தின ஒரு ஃபியூ ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முகேஷ் அம்பானி ரொம்பவே சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் பிறந்திருப்பாரு. அவர் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல, ஒரு 2BHK வீட்டில் தான் அவர் இருந்திருப்பாரு. ஆஸ் வெல் அஸ் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்கெட் மணியும் இவருக்கு ரொம்பவே ரேராக தான் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு நார்மல் லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இவங்க இனிஷியல் ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. செகண்ட் ஃபேக்ட், முகேஷ் அம்பானிக்கு ரொம்ப பிடிச்ச கேம் ஹாக்கி. இவருக்கு ஹாக்கியில் ரொம்ப அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவர் ஸ்டடீஸில் சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஹாக்கியில் அதிகபட்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால இவர் ஸ்டடீஸில் இவரோட எவல்யூஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கு. கிரேட் வைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கு. முகேஷ் அம்பானியோட கிளாஸ்மேட்ஸ், இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி கோத்ரேஜ், ஆனந்த் மஹிந்திரா, ஆனந்த் ஜெயின். இப்போ இந்த பீப்புள்ஸ் எல்லாமே ஃபோர்ப்ஸ் டாப் 50 லிஸ்ட்ல எல்லாமே இருக்காங்க. எல்லாமே பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ். லேட்டரா முகேஷ் அம்பானி ஒரு இன்டர்வியூல தான், இவங்க எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாமே ஒரே கிளாஸ்மேட்ஸ் தான், அண்ட் மோர் நாங்களாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மேகசின் எப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர், அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கோட்டா தே ஹவ் பீன் ஹைலைட்டட். முகேஷ் அம்பானி கம்ப்ளீட்டா ஒரு டீ டோட்டலர் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருக்காங்க. இவர் இதுவரையும் லைஃப்ல ஒரு ஆல்கஹால் கூட டேஸ்டே பண்ணது இல்லையா. ஆஸ் வெல் அஸ் ஹி இஸ் அ பியூர் வெஜிடேரியன். முகேஷ் அம்பானி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிபோர்னியால எம்பிஏ பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் அவரோட ஃபாதர் இங்க ஒரு பெரிய யான் ஃபேக்டரி ஓபன் பண்ணிருப்பாரு. அதை நிர்வாகம் பண்றதுக்காக முகேஷ் அம்பானி அந்த எம்பிஏ ப்ரோக்ராம ஃபிட் பண்ணிட்டு இங்க அதை மேனேஜ் பண்ண வருவாரு. ஆக்சுவலி முகேஷ் அம்பானியோட ஃபாதரோட ஹிஸ்டரிலாம் பயங்கர மிராக்கல்ஸா இருக்கும். அவர் ஃபாதர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ராச்ல இருந்து வந்திருப்பாரு. மோரோட திங்கிங்லாம் ரொம்ப ஹைஃபையா இருந்திருக்கும். லைக் சாதாரண ஒரு துணி கடையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு கார்மெண்ட்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கும் போது கார்மெண்ட்ஸ் நல்லா விக்குதுங்கிறதுக்காக இப்போ நம்மளா இருந்தால் நார்மலாக என்ன பண்ணிருப்போம், ஓகே வேற ஒரு பல்கா விற்கிற இடத்துல வாங்கி இங்கே திருப்பி சேல் பண்ணுவோம். இதான் நம்மளோட திங்கிங்காக இருக்கும். பட் அவர் அவுட் ஆஃப் பாக்ஸ் என்ன பண்ணிருக்காரு, ஒரு யான் ஃபேக்டரியை கம்ப்ளீட்டா ஓப்பன் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன் வச்சு இங்க கஸ்டமர்ஸ்க்கு லோ காஸ்ட்ல அவர் சேல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. பொதுவாக அவரை பார்த்து நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் பயந்துருக்காங்க. இன்னும் இப்படியும் ஒருத்தன் திங்க் பண்ண முடியுமா, இவங்களோட ஓன் கிளாத்திங் தான் விமன் ஷூட்டிங்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடத்துல. முகேஷ் அம்பானி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வேர்ல்டே ஒரு டாப் ரிச்சஸ்ட் பர்சன், ஆஸ் வெல் அஸ் ஏஷியாலே நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் பர்சனா இருந்தாலும் ஹி இஸ் அ ஷை ஸ்பீக்கர். அவருக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் அது சரியா வரவே வராதான், அதுக்கான அவர் ரொம்ப ப்ராக்டிஸ் எடுப்பாராம். முகேஷ் அம்பானியோட ஆயில் ரிஃபைனரி தான் வேர்ல்டிலே லார்ஜஸ்ட் ரிஃபைனரியா ஹைலைட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,68,000 பேரல்ஸ் பர் டே இவங்க ஹோல்ட் பண்ற லெவலுக்கு தே ஆர் வெரி மச் பிக். இந்தியாவோட மொத்த GDP டாக்ஸ் ரெவன்யூல 5% ஆஃப் த டாக்ஸ் ரெவன்யூ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. முகேஷ் அம்பானி ரொம்பவே ஒரு சிம்பிள் பர்சனா, ஆக்சுவலி ஜஸ்ட் அ ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் தான் மோஸ்டா வியர் பண்ணுவாரு. இவர் மோஸ்ட் ஆஃப் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹி வோன்ட் கோ வித் தட். சேம் நம்ம இதே பாயிண்ட் விஜய் மலையாலே பார்த்திருப்போம். விஜய் மலையாவும் ஹி வோன்ட் கோ வித் த பிராண்ட், அவருக்கு எது பேஷன் ஃப்ரீக்கா பிடிச்சிருக்கோ அதை அவர் எடுத்துருவாரு. இதுல முகேஷ் அம்பானி கொஞ்சம் சிம்பிளிசிட்டியான பர்சன், அவர் ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் மட்டும் தான் வியர் பண்ணுவாரா, அவருக்கு எது சூட் ஆகுதோ ஹி வில் வேர் இட் அவுட். முகேஷ் அம்பானிக்கு மூவிஸ் பாக்குறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா, ரொம்பவே கிரேஸா இருப்பாராம். சோ வீட்லயே ஒரு மினி தியேட்டர் மாதிரி அவர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 3 மூவிஸ் அவர் பாத்துட்டு வரா. இவரோட வீடு தான் வேர்ல்ட்லே ஒரு ரிச்சஸ்ட் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணிருக்காங்க. லைக் இதோட எஸ்டிமேஷன் அட்லீஸ்ட் $1 பில்லியன் லெவலுக்கு கோட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 ஸ்டோரிஸ் இருக்கு, 600 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்களா இந்த வீட்டுக்குள்ள மட்டும். லாஸ்ட் ஃபேக்ட், முகேஷ் அம்பானிக்கு ஓன ஒரு வேன் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த வேனோட எஸ்டிமேஷன் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 crores. ஆல்மோஸ்ட் உள்ளக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு டின்னர் ஹால், ஆஸ் வெல் அஸ் வராண்டா எல்லாமே ஒரு ஹோல் செட் அந்த வேன் இருக்கு. கிட்டத்தட்ட வேர்ல்டே ஒன்லி ஒரு ஃபியூ ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் தான் இந்த வேன் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் முகேஷ் அம்பானியை பற்றின ஒரு சில ஃபியூ ஃபேக்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப். வேற ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுன்னா ஜஸ்ட் ட்ராப் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.